வணக்கம். நம்ம தென்னமர தோப்புகளில் தண்ணி பாய்ச்சலுக்காக இந்த மாதிரியான கேட்டு வாள்கள் போடுறோம். இந்த கேட்டு வாள்கள் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் இருக்கும், பட் இப்போது பிவிசியில் தான் கிடைக்குது. அதனாலேயே நம்ம தேங்காய் வெட்டும் போதோ அல்லது ஒரு பழுப்பு மூட்டை விழுந்தாலோ இது உடையறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சின்ன விரிசல் இருந்தால் கூட நம்ம மொத்த செட்டப்பையும் மாற்ற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி மழைனாலையும் வெயில்னாலையும் அதிகமாக டேமேஜ் ஆகி இதனோட லைஃப் டைம் ஆனது குறையுது. இந்த மாதிரி இவை அடிக்கடி உடையிறது தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணால் போதும். அது என்னென்னா, அதை சுற்றியும் இந்த மாதிரி ஒரு இரும்பாலான கூண்டு அமைச்சிட்டா போதும். இந்த கூண்டுகளை நம்ம கேட் வால் சைஸை விட கொஞ்சம் உயரமாகவும் அகலமாகவும் ரெடி பண்ணிக்கணும். அந்த மாதிரி அமைக்கும்போது ஒரு தேங்காய் விழுந்தாலோ அல்லது ஒரு அடிமட்டை விழுந்தாலோ இதுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாது. இந்த கூண்டுகளில் உள்ள இரும்பு கம்பிகளை நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த கூண்டோட லைஃப்பும் கேட்டோட உள்ள லைஃப்பும் அதிகமாகும். அதே மாதிரி இந்த கூண்டுகளுக்கு மேலே ஒரு படுதாவோ அல்லது தென்னமட்டையோ போட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி மூடி வைக்கும்போது உங்களுக்கு அதிக வெயில் தாக்கம் ஏற்படாது. இந்த மாதிரியான கூண்டுகளை நம்ம புதுசாக தான் வாங்கி ரெடி பண்ணணும்னு இல்லை, பழைய இரும்பு கடைகளில் கம்பிகளை வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்பை ரெடி பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.